அரசு பள்ளி மாணாக்கர்களின் இடைநிற்றலை தவிர்க்கும் முகமாகவும் கற்றல் கற்பித்தல் நிகழ்வுகளில் ஏற்படும் இனிமையின் முகமாகவும் ஒவ்வொரு ஆண்டும் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் மூலம் இம்பார்ட் அதாவது இம்ப்ரூவிங் பார்ட்டிசிபேஷன் என்னும் செயலாராய்ச்சினை நடந்து கொண்டு வருகிறது. 2019-20 கல்வியாண்டில் நடந்த இம்பார்ட் போட்டியில் புதுக்கோட்டை மாவட்டம் அரையப்பட்டி அரசினர் மேல்நிலைப்பள்ளி கணித பாடம் சார்பில் கணித பட்டதாரி ஆசிரியர் பே சித்ரா எனும் நான் தமிழ் இலக்கியங்களில் கணிதம் தேடல் என்னும் தலைப்பின் கீழ் 9வது வகுப்பு பயிலும் 5 மாணவர்களை கொண்டு ஓர் ஆய்வினை மேற்கொண்டேன். கணிதமானது தமிழ் இலக்கியங்களிலும் காண கிடைப்பதைக் கண்டு நானும் என் மாணவ குழுவும் அகமகிழ்ந்து ஆச்சரியம் அடைந்தோம். இதற்காக தமிழ் இலக்கிய நூல்கள் தொல்காப்பியம் பரிபாடல் மற்றும் கணக்கதிகாரம் போன்ற நூல்களை நூலகங்கள் மற்றும் தமிழ் ஆசிரியர்கள் மூலம் பெற்று அவற்றிலுள்ள கணித கருத்துக்கள் புதிர்கள் நூற்பாக்கள் முதலியவற்றை தேர்ந்தெடுத்து பொருள் உணர்ந்து மாணவர்களுக்கு விளக்கினேன். 2019 நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் மாலை நேரங்களிலும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் எங்கள் ஆய்வினை தொடர்ந்தோம். மாணவர்கள் புத்தக படிப்போடு மட்டும் இல்லாமல் தமிழ் இலக்கியங்களில் கணிதம் இருந்ததைக் கண்டு ஆக்கமும் புத்துணர்வும் பெற்றார்கள். விட்டமோர் 7 செய்து திகையற 4 சேர்த்து சட்டென இரட்டி செய்யின் திகைப்பன சுற்றுதானே என்று கணக்கதிகாரம் பாடல் மூலம் வட்டத்தின் சுற்றளவு காணும் முறையை மிக அழகாக விளக்கியுள்ளார்கள். இன்னும் நிறைய கணித கூற்றுகள் நூற்பாக்களில் அடங்கியுள்ளன. ஏன் கம்ப ராமாயணத்தில் கம்பர் கூட ராவணனின் வாழ்நாளை 3 கோடி வாழ்நாள் உடையவன் என்று மிக அழகாக எடுத்துரைக்கிறார். கோடி என்பது 10^7 ஆகும். 3 கோடி என்பது 10^21 ஆகும். அக்காலத்திலேயே பேரன்களை பற்றி மிக அழகாக பாடல் வரிகளில் கூறியுள்ளார். ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி மூலம் எங்கள் பள்ளியை மாநில அளவில் கொண்டு சென்றமைக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆன்றாய்ந்த அறிஞர் பெருமக்களுக்கு அரையப்பட்டி அரசின மேல்நிலைப் பள்ளி கணித இம்பாட் ஆய்வு மாணவர்களின் தலைவனான வி கவியரசனின் வணக்கம். காய்ச்சிய கரும்பு பாகாய், சுள்ள எடுத்த வேர்பலாவின் தித்திப்பாய், மருந்தே உணவாய் பயன்படும் கொம்பு தேனாய், சுவை கொடுக்க வேண்டிய கணிதம் இன்று தன் சுயத்தை இழந்து எட்டிக்காய் கசப்பாய் மாணவரது உள்ளத்தில் இருந்து எட்டி நிற்பதை பார்த்து நாங்கள் பதைபதைக்காத நாளிலே எங்களின் இந்த அறிவு பசிக்கு ஆறுதலாயும் தேறுதலாயும் வந்ததுதான் இம்பாட் என்ற ஆய்வு. எங்களின் வழிகாட்டி ஆசிரியர் திருமதி பே சித்ரா அவர்களின் துணையோடு நாங்கள் கணித கூறுகளை ஆராயவில்லை, மாறாக கணிதம் கற்க தடையாக உள்ள வேர்களை தான் ஆராய்ந்திருக்கின்றோம். நாங்கள் எடுத்துக்கொண்ட ஆய்வின் தலைப்பு தமிழ் இலக்கியங்களில் கணிதம் தேடல் ஓர் ஆய்வு, ரிசர்ச் இன் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் இன் தமிழ் லிட்ரேச்சர். என் என்பது கணிதத்தின் ஆதாரம் மூலக்கூறு, என்னும் எழுத்தும் கண்ணனதகும் என்றார் ஔவையார் தன் கொன்றை வேணலில். பல தமிழ் இலக்கியங்களில் கணிதம் ஓங்கி திகழ்ந்திருந்ததை நம்மால் காண முடிகிறது. என்னிவை முதலில் வைத்து எழுதி பின்னர் குறித்தனர். என்னென்ப ஏன எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு என்றார் வள்ளுவர். திருக்குறளில் 7 சீர்கள் உள்ளன. 133 அதிகாரங்களின் கூடுதல் 7 வகுப்படும். மொத்த குறள்கள் 1330, இவற்றின் கூடுதலும் 7 வகுப்படும். 7 வகுப்படும் 7, 14, 21, 28 முதல் 1330 வரை ஆகிய அனைத்தையும் கூட்டினால் வரும் எண் 127015 என்ற எண்ணும் 7 அளவுபடும். ஆக திருக்குறளே கணித அறிவை தாங்கி பிடிக்கும் ஆதாரமாக விளங்குகின்றது. கணியன் பூங்குன்னனார், கணக்காயன் தத்தனார், மதுரை கணக்காயனார், பக்குடுக்கை நன்கனியார், தொல்கனியாதன் என எண்ணற்ற கணக்கியலாளர்கள் நம் மண்ணில் வாழ்ந்துள்ளார்கள் என எங்களால் அறியும் போது வியப்பில் ஆழ்ந்து போனோம். பரிபாடலில் 127வது பாடல், கூந்தல் என்னும் பேரோடு கூந்தல் எரிசினம் கொன்றோய், நின்புகள் உருவின கைநகை அச்சாக நல்லமிழ்ந்து கலந்த நடுநிலை திரும்பிய நயமில் ஒருவகை இருகை மாள் முக்கை முனிவர் நாற்கை அண்ணல் ஐங்கை மைந்த அருகை நெடுவேல் எழுகை யாழ எங்கை ஏந்தல் 9 தடக்கை மண்பெருளி பதிற்றுக்கை மதவழி 100 ஆற்றல் 1000 விரித்த கைமாயம் அல்ல 16 கை முதுமொழி முதல்வ அனைத்தும் அல்ல பல அடுக்கலாம்பல் முன்னை மரபின் முதுமொழி முதல்வ. இங்கு 1 முதல் ஆம்பல் வரை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம்பல் என்றால் 10^14 ஆகும். அது மட்டுமல்ல, பரிபாடலில் 73வது பாடல், பரவா பூனை பூவி நோயோ அருள்குடையாக அறங்கோளாக இருநிழல் படாமை மூவியல் உலகமும் ஒருநிழல் ஆகிய ஏமத்தை மாதோ, பாலன காலன பாவு என ஒன்றன இரண்டன மூன்றன நான்கன ஐந்தன ஆறன ஏழன எட்டன தொண்டன நான்வகை ஒளி என் நவிற்றும் சிறப்பினை. இங்கு பால் கால் பாகு என பேசப்பட்டிருக்கிறது. பால் என்பது பூஜ்யமாகும். இது மட்டுமா? அணுத்தேட்டுகள் பஞ்சிற்று மயிரன்றி மலர் கடுகு நெல் விதரெண்டேரோ வண்ணு தொடங்கி எட்டோடு மன்னி விரர் 12 சாணக்கில் 2 முளமாம். இதில் அணுவை பற்றி மிக சிறப்பாக கூறப்பட்டுள்ளது.
இது மட்டுமா மேவிய சீவன் வடிவது சொல்லிடில் கோவின் மயிரொன்று நூறுடன் கூறிட்டு மேவியது கூறது ஆயிரமானால் ஆவியின் கூறு நூறாயிரத்தொன்றாமே இங்கு கண்ணுக்கு தெரியாத தலைமுடியை நூறாக ஆயிரமாக கோடியாக பகுக்கப்பட்ட நுண்ணறிவு பேசப்பட்டிருக்கிறது. வட்ட தரை கொண்டு விட்ட தரை தாக்க சட்டில தோன்றிய குழி, இதில் வட்டத்து பரப்பளை பற்றி எவ்வளவு அழகாக கூறப்பட்டுள்ளது பாருங்கள். இது மட்டுமா பதிற்று பற்றி இந்த இலக்கியத்தில் செல்வக்கடுங்கோ என்ற மன்னன் கபிலர் வாழ்த்தி பாடிய பாடல், நுண்ணுகம் கொண்டினும் வென்றோய் ஆதலால் செல்வ கோவை சேரலர் மருக கால்திரை எடுத்த முழங்குரல், வேலி நனம்தலை உலகஞ்செய்த நன்று உண்டு எண்ணின் அடையடுப்பு அறியா அருவி ஆம்பல் ஆயிர வெள்ள ஊழி வாலியாத வாலியபலவே, இங்கு வெள்ளம் ஈக்குவல் டு 10^16 ஆகும். ஆக படிப்பின் மீதும் பள்ளியின் மீதும் ஆர்வமற்று இருந்த எங்களை படிப்பின் மீதும் கணிதத்தின் மீதும் பேராவலை ஏற்படுத்த செய்தது இம்பாட்டாய்வு. இந்த இம்பாட்டாய்விற்கு பிறகே நான் என் பெர்சனாலிட்டியில் மாற்றமும் ஏற்றமும் பெற்று நீர் மேலாண்மை என்ற கட்டுரை போட்டியில் சான்று பெற்றுள்ளேன். கலாம் கனவு நாயகன் விருது, த புக் ஆஃப் வேர்ல்ட் அச்சீவர்ஸ் 2020 விருது. இவ்வாறாக இம்பாட்டாய்வு எங்களை கணிதத்தின் மீது ஈர்ப்பையும் படிப்பின் ஆர்வத்தையும் தூண்டி இருக்கிறது என்பதில் மிக இல்லை என்பதை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.